ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம யாஷிகா ஆனந்த் பத்தி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இருட்டு அறையில் முரட்டு குத்து அப்படின்ற ஒரு படத்துல இவங்க நடிச்சிருந்தாங்க அந்த படத்திலேயே வந்துட்டு மக்கள் எல்லாருமே அந்த படத்துல நடிச்ச எல்லாரையுமே திட்டி தீர்த்து வந்திருந்தாங்க முக்கியமா வந்துட்டு யாசிகா ஆனந்தியும் இப்படிப்பட்ட ஒரு படம் சமுதாயத்திற்கு தேவையா அப்படின்ற மாதிரி அந்த படத்தை எல்லாமே தற்போது பயங்கரமா இப்ப இல்ல அப்பவே வந்துட்டு கழுவி கழுவி ஊத்திட்டு இருந்தாங்கல்ல அதுக்கப்புறமா ஆனந்த் வந்துட்டு பிக் பாஸ் சீசன் டூல கலந்துகிட்டாங்க அப்ப ஓரளவுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பேர் கிடைச்சது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாங்க ஆனா அந்த நல்ல பேரை இவங்களே வந்துட்டு கெடுத்துக்கிட்டாங்க அப்படி என்ன சொல்லி எடுத்துட்டாங்கன்னா வெளிய வந்ததுக்கு அப்புறமா இவங்க முழுக்க முழுக்க இவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல வெளியிடுற புகைப்படங்கள் எல்லாமே மிக மிக ஆபாசம் நிறைந்ததாகவே இருந்துச்சு இத ஒரு சில பேர் ரசிச்சாலும் இன்னும் சில பேர் வந்துட்டு இவங்களை பயங்கரமா திட்டவே ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளவுக்கு ஒரு சில ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா இவங்களை இந்தியாவின் மியா கலிஃபா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க மியா கலிஃபா யாரு அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியுங்க ஆபாச படங்கள்ல நடிக்கிறவங்க ஸோ அவங்களுக்கு யூவுக்குலாம் வந்துட்டு இவங்களை பேச ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களும் சும்மா இருக்கிறது கிடையாது முழுக்க முழுக்க ஆபாசம் நிறைந்த புகைப்படங்களை மட்டுமே வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் கூட பரவாயில்ல மன்னிச்சிடலாங்க சமீபத்துல இவங்க ஒரு புகைப்படம் வெளியிட்டு இருக்காங்க அதுல இவங்களுக்கு ஒரு விருது கொடுக்கப்பட்டிருக்கு அந்த விருதை பத்தி நான் சொன்னோம்னா கண்டிப்பா நீங்களே திட்டிட்டு போயிடுவீங்க ஆமாங்க இவங்களுக்கு எம்ஜிஆர் சிவாஜி விருது கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் எந்த படத்துக்காக தெரியுமா ஜாம்பி படத்துக்காக கொடுத்திருக்காங்களாம் ஜாம்பி படத்துல முழுக்க முழுக்க இவங்க கவர்ச்சி பொருளாக மட்டுமே இருந்தாங்க அந்த படம் முழுக்க ஒரு கவர்ச்சியான ஒரு நடிகையாகவே இருந்தாங்க முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு அவார்டா உள்பனியன் மட்டுமே போட்டுக்கிட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க அந்த படத்துக்கெல்லாம் இவங்களுக்கு எம்ஜிஆர் சிவாஜி அவார்டா அப்படின்ற மாதிரி தற்போது நெட்டிசன்ஸ் எல்லாருமே இவங்களை சமூக வலைத்தளத்துல வெச்சு செஞ்சு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க வர வர விருது எல்லாம் யாருக்கு கொடுக்குறதுன்னு கொஞ்சம் கூட விவசாயே இல்லாம போச்சு இந்த விருதெல்லாம் நீங்களா கொடுக்குறீங்களா இல்ல மக்கள் கிட்ட வந்துட்டு சென்சஸ்ல கணக்கெடுத்து தான் கொடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்துட்டு யாசிகானந்த பங்கமா கலாய்ச்சி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற சிதிக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாசிகானந்த கொடுத்த இந்த எம்ஜிஆர் சிவாஜி விருதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம்